இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 7.2 கொஸ்டின் நம்பர் 5 லாஸ்ட் வீடியோனுடைய கண்டினியூஷன். தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகள் காண்க. அப்போ சப்டிவிஷன் 3 ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு யூவி மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து யூன்னு வச்சுக்க, இதை வந்து வி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். அப்போ டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ டிஃப்ரென்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஒய் என்னாகும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு சைன் எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ். தென் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் 1. பிகாஸ் வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். டிஒய் பை டிஎக்ஸ் அடுத்த பாயிண்ட் பை பை டூ பை பை டூ. அப்போ எக்ஸுக்கு பை பை டூ, ஒய்க்கு பை பை டூ அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒய் வேலையும் நமக்கு இல்லை, அவ்வளோதான். ஸோ ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், பை பை டூ தென் காஸ் பை பை டூ தென் ப்ளஸ் இங்கே என்ன வரும், சைன் பை பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு கரெக்டாக போடணும். காஸ் பை பை டூ என்ன ஆகும், 0. சைன் பை பை டூ வந்து 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் ஸ்லோப் எம் ஈக்குவல் டு அல்ல M1 எது வேணாலும் வச்சுக்கலாம். தேர்ஃபோர் எம் ஈக்குவல் டு 1. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தட் யூ ஆர் ஃபைண்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட், அதாவது தொடுகோட்டின் சமன்பாடு. தொடுகோட்டின் சமன்பாடு வந்து எழுதப்படும். ஃபார்முலா என்ன, ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணு, ஒய் மைனஸ் ஒய் ஒன் பாயிண்ட் என்ன, பை பை டூ ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ 1 தென் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ. ஏன்னா கொஸ்டினில் இங்கே அடுத்த பாயிண்டில் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ரெண்டுமே கொடுத்துருக்கு. ஸோ தட் யூஆர் ரைட்டிங் இங்கே ஒய் மைனஸ் ஃபைவ் பை டூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் பை பை டூ. அப்போ ரெண்டு பக்கமும் இங்கே பை பை டூ பை பை டூ என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும். ஒரே சைன் இருந்தால் அப்படியே கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. இது இந்த சைடு கொண்டுனா தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இஸ் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு பார்ட் ஓவர். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் டு ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல், அதாவது செங்கோட்டின் சமன்பாடு, இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன, அதே தான். பட் நம்ம என்ன எழுதிக்குவோம், ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் 1/m ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணின்னு என்ன வரும், ஒய் மைனஸ் ஃபைவ் பை டூ மைனஸ் 1/ எம்மோட வேல்யூ என்ன, எம் வந்து நம்ம இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ, இந்த மைனஸை உள்ளே கொண்டு போவோம். ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த இடத்துல ஃபைவ் பை டூ, இந்த இடத்துல ஒய் மைனஸ் ஃபைவ் பை டூ. இது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் மைனஸ் இங்கே இருக்குது ப்ளஸ் எக்ஸா, ஸோ ஒய் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2π/2. ஸோ மைனஸ் 2π/2 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபை ஈக்குவல் டு 0. இது வந்து மைனஸ் ஃபையை அந்த சைடு கொண்டு போயிருக்கு. ஸோ எக்ஸ் ப்ளை ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபை. இதுதான் வந்து நமக்கு இஸ் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த பார்ட் ஓவர். நவ் கொஸ்டின் நம்பர் 4. ஹியர் யூ ரைட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 கூட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா இது வந்து ரொம்ப வீடியோ டைம் அதிகமாகிடுச்சு. ஸோ வி சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.